श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवः तं वन्दे कुञ्चराननम् वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराणूक्कुण्डां मेनिनुडंगाद पूक्कोंड पुक्तुप्पार्दुर्मेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल् शार्वार्धमक्कु श्रुति स्मृति पुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पाद शंकरं लोकशंकरं अपार करुणा सिंधुं ज्ञानदं शांतरूपिणं श्रीचंद्रशेखर गुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। फिलोसफी அப்படினு சொல்றதே சித்தாந்தத்துல பல டிஃபரன்ஸ் தெரியிறது. அத்வைதம் அப்படினு ஒன்னு இருக்கு, துவைதம் விசிஷ்டாத்வைதம், இப்படி பலவிதமான சித்தாந்தம் அதில் சண்டை. அத்வைதம்னா என்ன? அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்றது. இந்த அத்வைதம் அப்படிங்கிறது ஏதோ ஆதிசங்கர் புதுசாக கண்டுபிடிச்சது இல்லை. வேதத்தில் உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு, அதோட தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தான் இவர் எடுத்து சொன்னார். அந்த வேதத்தில் உள்ள இந்த விஷயங்களை சூத்திரம் அப்படின்னு, பிரம்மசூத்திரம் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளில் சொல்றது சூத்திரம். ஆதி வேதவியாசர் பண்ணினார், அதுக்கு பேர் பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேரு. அந்த பிரம்மசூத்திரத்துக்கு தான் பாஷ்யம் அப்படின்னு அப்படி ஒன்று ரெண்டு வார்த்தையில் இருக்கிறத விவரித்து சொல்றது ஆதிசங்கரர் பண்ணினார். அதுக்கப்புறம் பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உபனிஷத்தில் உள்ள வாக்கியங்களுக்கு, உபனிஷத்துக்கு வியாக்கியானம், இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம், பகவத்கீதைக்கு வியாக்கியானம், இது மூணும் தான் பிரஸ்தானத்ரயம் அப்படின்னு பேர். எல்லா ஆச்சாரியர்களும் இந்த மூணையும் தான் தங்களோட சித்தாந்தத்துக்கு ஆதாரமாக வச்சுட்டு அதுக்கு அவளுக்கு சித்தாந்தப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அத்வைதப்படி ரெண்டும் ஒன்று தான், ஒரே ஆத்மா தான், அது ரெண்டு கிடையாது அப்படின்னு சொன்னா, இப்போ ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார் அப்படின்னா, அதாவது நாமே தான் சுவாமி அப்படிங்கிறார். அப்படிதானே சொல்றார், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நானே சுவாமின்னு அர்த்தம். இதே தானே ஹிரண்யகசிபுன்னு சொன்னான். எதுக்கு நீ அனாவசியமா போய் நாராயணா இராயணெல்லாம் சொல்றேன், நான் தான் சுவாமி, ஓம் நமோ நாராயணாக்கு பேல ஓம் நமோ ஹிரண்யா நமா சொல்லு அப்படின்னு, இதே வார்த்தையே தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதையே தான் ஹிரண்யகசிபுவும் சொன்னான், நானே தான் சுவாமின்னு சொன்னான். ஆனா வேடிக்கை என்ன ஆச்சுன்னா, அதே சுவாமியே அவனை நரசிம்ம வந்து கிழிச்சு போடுறாப்புல எடுத்து. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னர். இப்போ வந்து சங்கரரும் இதே தான் சொன்னார், ஹிரண்யகசிபுவும் இதே தான் சொன்னான். ஆனா ஒத்தர கிழிச்சு போட முடியுமா இருந்தது, இன்னும் தன் இதை சொல்றதுக்கு அவரே சாமியே வராப்பிலையும் இருந்தது, இது என்ன விசித்திரமா இருக்கு அப்படின்னு. ஸ்டேட்மெண்ட் என்னமோ ஒண்ணுதான், ஆனால் ஏன் இப்படி ரெண்டு பேர் சொன்னா ரெண்டு பேருக்கு இப்படி ஒரு விபரீதமா ரியாக்ஷன் அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லையா. ஹிரண்யகசிபு சொன்னதும் சங்கரர் சொன்னதும் வார்த்தையில என்னமோ ஒன்னா இருக்கலாம், சொல்ற அர்த்தத்துல பாவத்துல தான் வித்தியாசம். அவன் என்ன சொன்னான், சங்கரர் என்ன சொன்னார்னர், சுவாமியை தவிர வேற ஒண்ணுமே இருக்க முடியாது
அது ஆம்னிபோட்டன்ட் சர்வசக்தன்னா சர்வ வியாபகன் அப்படின்னு விட்டா அதுக்கப்புறம் ஈக்குவலா இன்னொன்னு இருக்க முடியுமோ? இருந்ததுன்னா அதுக்கு சமமா இன்னொரு ஆம்னிபோட்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். சர்வ வியாபகம் அப்படின்னா எல்லாச்சிலையும் வியாபிச்சு கொடுத்து அப்படின்னா எனக்குள்ள மட்டும் வியாபிக்க இல்லையா, இதுக்குள்ள இல்லை அதுக்குள்ள இல்லை அப்படின்னு இல்லைனாலே அது சர்வ வியாபகம்ங்கிறது அடிபட்டு போயிடுறது. அங்கு இங்கு எங்கு எனாதபடி நீக்கமர நிறைந்து அப்படிங்கிறார். நீ அங்க இங்க எங்க அப்படி அப்படின்லாம் இங்க கிடையாது, எங்கு ஒரு இடம் விட்டு வைக்கல ஒன்னு பாக்கி இல்லை, அத்தனையிலையும் வியாபிச்சிருக்க அப்படின்னால் அப்போ ஒரு ஜீவனுக்குள்ளேயும் அவர் தானே வியாபிச்சிருக்கணும். அப்ப இல்லைன்னால் அவருக்கு ஈக்குவலா இன்னொன்னு இருக்குன்னு ஆயிடும். அப்போ நிறைய சாமான் இருக்கு, பத்தோட பதினொன்னும் பிரபிரமும் ஆயிடும். என்ன அப்ப சர்வசக்தன் அதுமே அதுக்கு மேல ஒண்ணும் இல்லைங்கிறதுலாம் அடிபட்டு போயிடுறது. அப்படி ரெண்டு வந்துருத்தினாலே இது பெருசா அது பெருசா கம்பாரிசன்லாம் வேற வந்துடும் எல்லாம். அதனால ஆதிசங்கர் என்ன சொன்னார், அப்படி சர்வசக்தனான இந்த சர்வ வியாபகமான பரம்பொருளுக்கு அந்நியமா ஒண்ணுமே இருக்க முடியாது, சான்ஸே இல்லை. அப்படி இருக்கிறதுனால அதுதான் எல்லாத்துலயும் இருக்கிறதுனால எனக்குள்ளயும் அது இருக்கு, அதனால அகம் பிரம்மாஸ்மி நானே சுவாமின்னு சொன்னார். அதை தவிர வேற இருக்கவே முடியாது, அதனால நான் சுவாமின்னு சொன்னதுனால சங்கரர் சொன்னது ஸ்டேட்மெண்ட். ஆனா ஹிரண்யகசிபு என்ன சொன்னார், என்னை தவிர என்னை விட பெருசா வேற எதுவும் இருக்க முடியாது, இருக்க கூடாது, அதனால நான் சுவாமி அப்படின்னு சொன்னான். அதனால அவன் அகங்காரத்துல சொன்னான், எனக்கு மேல ஒண்ணு இருக்கப்படாது இருக்க முடியாது, எனக்கு சமமா இன்னொன்னு இருக்க முடியாது அப்படிங்கிற அகம்பாவத்துல சொன்னான். அதனால அவனை கிழிச்சு போட முடியுமா இருந்தது. இனிமே சங்கரர் சொன்னது இனிமே அந்த ஈஸ்வரனுக்கு சமமா அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லைன்னு வினயத்துல சொன்னர், அதனால இது சித்தாந்தம் ஆச்சு. அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு, பெரிய சமுத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த சமுத்திரத்திலேருந்து ஒருத்தர் அண்டால தண்ணி கொண்டு வச்சிருக்கார், ஒருத்தர் குடத்துல வச்சிருக்கார், ஒருத்தர் சொம்புல வச்சிருக்கார், ஒருத்தர் டம்ளர்ல வச்சிருக்கார், இன்னொருத்தர் உதிரணியில ஜலம் வச்சிருக்கார் அப்படின்னா, இப்போ அத்தனை ஜலமும் அது அண்டால இருக்கட்டும் குடத்துல இருக்கட்டும் டம்ளர்ல இருக்கட்டும் உதிரணியில இருக்கட்டும் கப்பல இருக்கட்டும் சமுத்திரம் தானே அது. ஏன்னர் சமுத்திர ஜலம் அங்கேருந்து எடுத்தது தானே அப்படின்னு. அதே தான் இதுவும். ஆனால் வேடிக்கை என்னென்ன, அப்ப இதெல்லாம் சமுத்திரம்னு சொல்லுவோமா, சமுத்திர ஸ்நானம் பண்ண முடியும் அண்டாக்குள்ள இறங்குவோமா உதிரணிக்குள்ள இறங்குவோமா? மாட்டோம். இங்கேதான் விசித்திரம் பிரியாக என்னையாது, அதே சமுத்திர ஜலம் தான் இங்கேயும் இருக்கு, ஆனா இதை சமுத்திரம்னு சொல்ல மாட்டேன்னா அப்படின்னா, ஏன் சமுத்திரம்னு சொல்ல முடியலன்னு, அந்த சமுத்திரம்ங்கிறதுக்கு பெரிய ஒரு லட்சணம் என்னன்னு, இப்படி கரையே இல்லாத அது அகண்டமா இருக்கிறது தான் அது ஒரு பெரிய சமுத்திரம் அப்படிங்கிறதுக்கே என்ன அப்படின்னர். ஏன்னா இதனோண்டு தண்ணி தேங்கி இருந்தேன்னா அது சமுத்திரம்னு சொல்லுமா? எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே தண்ணியா இருக்கணும், அதுக்கு கரையே தெரியாத இருந்ததுன்னா அது சமுத்திரம்னு சொல்றோம். அத போல இந்த பரமாத்மாங்கிறது ஒரே வியாபிச்சு அதுக்கு கரையே இல்லாத அளவே இல்லாத எல்லையே இருந்ததுன்னா அல்ல பரமாத்மாங்கிறோம். ஆனால் அந்த சமுத்திர ஜலத்திலேருந்து தான் எடுத்திருக்கோம், இதே உபகரிக்கிறது டம்ளர்ல வச்சாலும் அதுலக்கு உள்ள குணம் தான் இதுக்கும் இருக்கு, எல்லாம் அப்படியே இருக்கு. ஆனால் இதையே சமுத்திரம்னு நம்ம சொல்றது இல்லைன்னர், இது ஒரு அண்டாக்குள்ள அடங்கி கொடுத்தைய ஒரு எல்லைக்குள்ள அடங்கி கொடுத்து கட்டின் கொடுத்து, ஒரு டம்ளாருக்குள்ள குறுகி எடுத்து, ஒரு அண்டாக்குள்ள குறுகி எடுத்து, ஒரு உதிரணிக்குள்ள குறுகி எடுத்து, அதனால சமுத்திரம்ங்கிற பெயர் அதுக்கு கொடுக்க முடியல. அத போலதான் அகண்ட சச்சிதானந்தமா இருக்கிற அந்த பரம்பொருள் எல்லாத்திலையும் வியாபிச்சு எல்லாமும் இருக்கிறதே ஜீவ ஜட ஜந்துக்களா சேத்தனம் அச்சேத்தனம் இத்தனையாம் இருக்கிறதே இருக்கிறதுனால அது அகண்டமா இருக்கிறது ஒன் தன்னை கண்டமா ஆக்கிண்டு ஒரு குறுக்கிண்டு ஒரு மனுஷன் ஒரு ஆடு மாடு மரம்னு வந்துட்டதுனால நம்மளால இதை ஈஸ்வரன்னு ஒத்துக்கிறதுக்கு யோஜனையா இருக்கு, பயப்படுறோம். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு. ஆனால் இப்ப என்ன பண்ணுங்கோ, இந்த டம்ளர்ல எடுத்ததா இருக்கட்டும் இனிமே குதிரணியில் எடுத்ததா இருக்கட்டும் குடத்துல இருக்கட்டும் அண்டால எடுத்து இதை கொண்டு திருப்பி போய் அந்த சமுத்திரத்திலேயே கொட்டிட்டாக்க
அவ்வளவுதான். இப்ப திருப்பி பிரிச்சு எடுக்க முடியுமோ? என்னோட டம்ளார் தண்ணி எங்கன்னு சமுதிரத்திலயும் தேடி எடுக்க முடியுமோ? எடுக்க முடியாது. போயிடுறது, அதாவது கரைஞ்சு விடுறது, அதோட ஐக்கியம் ஆயிடுறது, மெர்ஜ் ஆயிடுறது. அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது. நீ இன்னொரு அண்டால இன்னொரு தண்ணி வேணா எடுக்கலாமே வழிய, நீ எடுத்த பழைய அண்டா தண்ணியை திருப்பி எடுக்க முடியாது. கரையிறது கலக்கிறது அப்படின்னு ரெண்டு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரிசியும் இருக்கு கடுகு, கலந்து போய் கலந்துடுறோம் அப்படின்னால் கலந்து கொடுத்தோ, இல்லை ஏதோ மண் கலந்து கொடுத்து கல் கலந்து கொடுத்து ஏற்றி வச்சுப்போம். இந்த கலந்து கொடுத்துன்னா பிரித்து எடுக்கலாம், எப்பாடுபட்டாவது பிரித்து விடலாம். நீங்கள் என்னவோ பண்ணி செலச்சு இழிச்சு அத்தை பண்ணி இத்தை பண்ணி பொறுக்கி இருக்கி, ஏன்னா சிரமம் பண்ணணும். அந்த கலந்ததோட வீரியத்துக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணி எப்படியோ பிடிச்சிடலாம். ஆனால் இப்ப காஃபியில சர்க்கரையை போட்டேள், நன்னா கரைச்சுட்டேள், திருப்பி சர்க்கரையை எடுக்க முடியுமோ? குழம்புல உப்பு போட்டுட்டேள், நன்னா கலக்கியாச்சு கரைச்சாச்சு, இப்ப திருப்பி உப்பு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இதுதான் கலக்கிறதுக்கும் கரையறதுக்கும் உள்ள வித்தியாசம். அத்வைதத்துல மோக்ஷம்னு சொல்றதுக்கும் மற்ற சித்தாந்தங்கள்ல மோட்சம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இதுதான். மற்ற சித்தாந்தத்துல சொல்ற மோட்சம்லாம் கலக்கிறது, ஆனால் அத்வைதத்துல சொல்றது கரையிறது. இந்த கரைஞ்சாதான் அபயம் அப்படின்னு ஒரு மோட்சம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதை அடைஞ்சுட்டா அதுக்கப்புறம் பயமே இருக்கக்கூடாது, நிர்பயமா இருக்கணும். இது என்னைக்கு கைண்டுடுமோ, என்னைக்கு விழுந்துடுமோ, என்னைக்கு கையை விட்டு போயிடுமோலாம் இருந்ததுன்னால் அது அபயஸ்தானம் இல்லை, பயஸ்தானம்தான். அதுக்கப்புறம் இந்த யோஜனை இந்த டாபிக்கே எழக்கூடாது, இது போயிடுமா நம்மளை விட்டு போயிடுமா போகாதா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அது கரைஞ்சாக்க என்ன ஆயிடுனர், அப்புறம் யாராலையும் அதை பிரிக்க முடியாது. அப்படிதான் இப்படி சமுத்திரமா இருக்கிற அந்த பரமாத்மாலேருந்து அண்டா குண்டான்னுமே எல்லாத்திலையும் நாம வந்தாப்புல துளி துளியா ஜீவராசிகள் வந்ததெல்லாம் இந்த ஜீவன் உள்ளுக்குள்ள அதோட ருச்சி தான் அண்டாலை, அதோட டேஸ்ட் தான் அதுவே தான் இது. அதே சமுத்திரத்துல இருக்கிற உப்பு தான் இதுவும் கறிக்கிறது, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு. ஆனால் ஒண்ணுக்குள்ள அடங்கி இருந்தது, இப்போ அந்த எதுல அடங்கி இருந்ததோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த எல்லையை உடச்சு விட்டோம் அப்படின்னால் இதுவும் அகண்டமா ஆயிடுறது. அப்போ ரெண்டும் கலந்து கொடுத்தோம்னா த ரெண்ட்ஸ், அவ்வளவுதான், பிரிக்கவே முடியாது. இதுதான் அத்வைதம் சொல்றது. அதனால அதுவும் இதுதான் தத்துவமசி அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மிலாம் வேதம் சொன்னதுக்கு காரணம் அதுதான். அதோடதான் கரந்துட்டாக்க இதை யார் பிரிச்சா அப்படின்னர், அது பிரிச்சது அதுவே பிரிச்சுண்டுது. எதுனாலேன்னர், மாயா லீலையினால, மாயையினால அது என்ன பண்றதுன்னர், இப்படிலாம் ஏன் பண்ணணும்? நம்ம பாட்டுக்கு சும்மா எங்கேயோ பிரம்மானந்தமா பிரம்மத்தோட இருந்த மொழியோ, நம்மளெல்லாம் ஜீவனா பிரிச்சு இப்படி எல்லாம் போட்டு அப்புறம் நம்மளை வறுத்து எடுத்து அழவிட்டு சிரிக்க விட்டு இத்தனை கூத்து ஏன் அடிக்கணும்னர், நீ கேட்க முடியாதுன்ட்டு. ஏன்னர், அவர் ஆமணி போட்டன்ட்டு, அவர் என்ன நினைச்சா என்ன வேணா பண்ணுவார், ஏன் பண்றேன்னு ஒரு வேலையும் கேட்க முடியாது. சரி, அது எங்கிட்ட தான் பண்ணணுமா அப்படின்னா, ஏன் பண்றதே எங்கிட்ட பண்றேன்னு கேட்க முடியாது. அப்ப என்ன பண்ணலான்னர், வாய முடின்னு அது பண்ணினா தலையாட்டின்னு போக வேண்டிதான். ஆட்டு வைத்தால் நான் ஆடுறேன் சொல்றாரோல்லியோ, ஆடாதாரே ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான், ஆடிடும் பெருமான். அவன் என்ன பண்ணுவர், அவனும் சும்மா இருக்க மாட்டான், ஆடி நிற்பான், நம்மளை சும்மாவும் இருக்க விட மாட்டான், ஆடாத வாழையும் ஆட்டி வச்சு நிற்பான். ஏன கபட நாடக சூத்திரதாரிவை காமித்த பலமோ நொசங்கே ராமா தேவரும் கேட்கிறார். இது என்ன, அவர் இன்னும் ஒருபடி போயிடப்பட்ட கபட நாடகம் அப்படிங்கிற வேண்டாத வேலை உனக்கு திருட்டுத்தனம், நீனும் சும்மா நீனும் கிடக்காத, எங்களையும் இருக்க விடாத, இப்படி உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி அதுல போட்டு இனிமே ஜீவாத்மா பரமாத்மா எல்லாத்தையும் பண்ணி எங்களை அழவிட்டு சிரிக்க விட்டு அதுக்கப்புறம் கடைசியில வாங்க வாங்க என்னோடய சேர்த்துக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் வேண்டாத வேலை. இப்படி பிரிப்பானே அப்புறம் சேர்ப்பானே, அது சேர்றதுக்குள்ள இந்த பாடு படுத்துவானே. ஏன்னர், அதுதான் அந்த மாயையோட வேலையாம். இது சும்மா பிரம்மம் பெசையாத இருந்துதான், அந்த பெசாத இருந்த பிரம்மத்தை ஓ சும்மா இருக்க விடாத பண்ணினது தான் இந்த மாயையோட வேலை. இந்த மாயின்னா வேற ஒண்ணும் இல்லை, எனர்ஜிக்கு பேர். ஒரு மனுஷன்ட்ட இருக்கிற எனர்ஜி
நம்ம அதைத்தானே நம்புறோம், டிபெண்ட் பண்றோம். நாம எல்லாமே பிளான் பண்றது, அத்தை பண்றது, இத்தை பண்றது, எல்லாம் எல்லாம் தெம்பு இருக்கு சார். அது தம்புங்கிறது எப்படி வேணா இருக்கலாம், நம்ம பிசிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், மணியா இருக்கலாம், இன்னுமே ஸ்டேட்டஸா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இந்த எனர்ஜிங்கிறது பல விதத்துல நம்மள்ட்ட அக்யூமுலேட் ஆகி இருக்கு. இது ஏற ஏற என்ன ஆயிடுறதுன்னு நம்மளால சும்மா இருக்க முடியல. எத்தையானும் என்ன தேவையில்லை, எத்தையானும் என்ன தேவையில்லை, எத்தையானும் என்ன தேவையில்லை. இப்ப ஒண்ணுமே இல்லாத இருந்தா ஏதானும் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். இந்த எனர்ஜி ஏற 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 நம்மளால என்ன பண்ணி எதையானும் பண்ணி எதையானும் சாதிக்கணும், எதையானும் அச்சீவ் பண்ணணும், எதையானும் அச்சீவ் பண்ணணும். அப்படி இப்படின்னு நம்மளை சும்மா இருக்க விடாத, கடக்க விடாத ஏதோ ஆட்டி படைக்கிறது இல்லையா, அதுதான் அந்த எனர்ஜி தான். சக்திக்கு பேர் தான் மாயைன்னு பேர். அது என்ன பண்ணுமா அப்படின்னர், நம்மளை சும்மா இருக்க விடாதோ இல்லையா, சும்மா கிடந்த பிரம்மத்தையும் சும்மா இருக்க விட இல்லையா, அது பாட்டுக்கு சிவனேன்னு கிடந்து. அதனாலதான் பிரம்மம் எப்படி இருக்கும் அப்படின்னர், வெறுமன பெசாத கிடந்தா அதுக்கு பேர் பிரம்மம். நம்மளே சொல்றோம் இல்லையோ, வெறுமனை உட்கார்ந்தா அது பிரம்மமே உட்காந்துருக்கு இல்லையா. இன்னொன்னு சொல்லுவோம், சிவனேன்னு உட்காந்துருக்கு, ஏன் பெருமாளையும் உட்காரப்படாதோ அப்படின்னர், பெருமாள்லாம் உட்கார மாட்டார்னு தெரியும். இந்த ஆட்டி படைக்கிறது தான் அவரோட வேலை. ஏன்னர் இந்த மாயோட ஸ்வரூபம் தான் அவர், அதனால்தான் மாயன் பேரு. அதே ஆண்பால்ல சொன்னா விஷ்ணு மாயன், அதே பெண்பால சொன்னா மாயா. அதனாலதான் பெருமாளும் அம்பாளும் கூட பிறந்தவா அப்படின்னா ஒண்ணும் கூட என்ன, இதெல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். திவ்ய பிரபந்தத்திலையும் அப்படியே சொல்றார், ஆழ்வார்களும் அப்படியே சொல்றா, தேவாரத்திலையும் நாயன்மார்களும் அப்படியே சொல்றார். திருவையாறு தேவாரத்துல சொல்றார், அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாறு நாற்கே அப்படின்னு. திருவையாறுல இருக்கிற ஐயாறுப்பருக்கு அம்பாள் யாருன்னு, அரியலால் தேவி இல்லை அப்படிங்கிற ஹரிதான்ப்பா அங்க அவனோட தேவி. அதனாலதான் தியாக பிரம்மம் அங்க பாடுறதே என்ன பண்ண, நன்னு கண்ண தள்ளி நாபாகியமா நாராயணி தர்மாம்பிகை நீர். அது விஷ்ணு ஸ்வரூபமாவே தான் திருவையாத்துல அம்பாளை சொல்ற வழக்கம். அதைத்தான் இவர் பாடுறார். இங்க ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னர், படமாடும் பித்தனை வளத்தை வைத்து அப்படின்னு சொல்றார். அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல இவர் எப்படி சொல்றாரு, படமாடும் பித்தன்னா பாம்பு படமாடின்னு கோல்லியோ, பித்தன்னாலே பரமேஸ்வரன் தான். இவனை என்ன பண்ணிட்டு இருக்க, வளத்தைய வச்சு அப்படிங்கிறார். அவர் என்ன சொல்றாரு, குடமாடும் கூத்தனை இடத்தை வைத்துங்கிறார். குடமாடும் கூத்தன் அப்படின்னா கோபிகா ஸ்திரீகளோடெல்லாம் ஜார ஜோர சிகாமணி. அவனை என்ன பண்ண, நீ இடத்தை வைத்துருக்கு அப்படிங்கிற சங்கர நாராயணன் அப்படின்னு, அதுதான் பெரிய க்ஷேத்திரம் திருச்செங்கோடு அப்படிங்கிற இடத்துல சங்கர நாராயண க்ஷேத்திரம். பொதுவா அர்த்தநாரீஸ்வரன் இடது பக்கத்துல அம்பாள் தானே இருப்பானா, இங்க விஷ்ணு இருக்கிற என்னென்ன ரெண்டும் ஒண்ணு, இதான் மாயன் மாயா. அது என்ன பண்ணும்னு, எனர்ஜி மயம். ஒரு ஆளும் ஒரு ஆளோட எனர்ஜி எங்கேயான தனித்தனியா இருக்க முடியுமோ, இருக்கவே முடியாது. இந்த எனர்ஜிக்கு ஏதானும் ஒரு ஆசிரியம் வேண்டி இருக்கு. இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டிக்கு என்ன சொல்லுவேள், அது கருப்பா இருக்குமா, சேப்பா இருக்குமா, அது ஆம்பளையா இருக்குமா, பொம்பளையா இருக்குமா, என்னவா இருக்கும், ஒருத்தருக்கும் தெரியாது. அப்போ இந்த எனர்ஜி அவ்வளவு பவர்ஃபுல் எனர்ஜிக்கு அதுக்குன்னு ஒரு இடம் இல்லாத ஒன்றும் இல்லாத இருக்கு. அப்போ என்ன பண்ண, அதை எதையோ ஒன்று டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு ஒயர் வேண்டியிருக்கு, இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேண்டியிருக்கு. எத்துக்குள்ளேயான அதை வச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்தா நீங்க எதுக்குள்ள விடுறீங்களோ அதுவா தெரியுறது. டியூப் லைட்ல தடிச்சா வெள்ளையா எரியறது, சாதாரண லைட்ல போட்டா மஞ்சளா எரியறது, ஃப்ரிட்ஜுக்குள்ள விட்டா குழுகுழுன்னு இருக்கு, அடுப்புக்குள்ள விட்டா வெஹீட்டா இருக்கு, வண்டியில விட்டுனா ஓடுறது. அப்போ அந்த எனர்ஜி சக்திக்குன்னு தனியா ஒரு நாமமோ ரூபமோ இல்லையோ ஒண்ணும் இல்லை, அதுதான் பரபிரம்மம் அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. மத்த மதத்திலாம் அதைத்தான் ஒத்துக்கிற. அதுக்கு கீழே அதுக்கு நாமம் வரும் ரூபம் வரும்னு ஏன் வாழல ஒத்துக்க முடியலன்னு, அப்படி ஒத்துண்டா அது அதோட ஸ்டேட்டஸ் குறைஞ்சு போயிடுதோம். ஆனால் நமது மதம் என்ன சொல்றதுன்னு, அட அசத்தே, அது அப்படியும் இருக்கணும்,
ஆனா எனக்கு யூஸ்ஃபுல்லா வேணும்னா எனக்கு ஏத்தாப்புல வரவும் வரணும், அது வந்துன்னா தான் அது எனக்கு உபயோகம். இப்ப வெறும் எனர்ஜியை ஜெனரேட் பண்ணி 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 கரண்ட் இருந்ததுன்னா யாருக்கு பிரயோஜனம்? இனிமே வீட்டுக்கு வீடு, இனிமே நாடு உலகம் முழுக்கலாம் அதை உபயோகப்படுத்தினாதான் அது இருக்கிறதுக்கே பலன். அது இல்லாத அது பாட்டு கிடக்கு சும்மா அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அது நான் உபயோகப்படுத்தணும்னா என் சௌரியம் இப்படி தான் வரணும், அது சௌரியம் இப்படி வர முடியாது. நான் உயர் எல்லாம் விட்டா வரமாட்டேன் அப்படின்னா பின் என்ன கையாலேயே தொட முடியும்? என்ன மரியாதையவா? கண்டிஷன் அப்ப என்ன பண்ண, நீ போடக்கூடாது, நான் தான் போடுவேன். நீ இப்படிதான் வரணும், இங்கதான் வரணும், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் நான் சொல்லுவேன். என்னோட என்ன யூஸ் பண்ண போறது நான், அது எனக்கு என்ன சௌரியமோ அப்படிதான் இருக்கும். அதுக்கு வரதா இருந்தா என்ன ஒத்துக்கிறியா அப்படின்னு, சரி போனா அப்புறத்தை கேடு கட்டத்துல எதிர வேணா விடு. அதை போலதான் அந்த சர்வசக்தனா இருக்கிற எனர்ஜி மயமா இருக்கிற அந்த பரமாத்மா நம்மளோட சௌரியத்துக்காக இப்படி நாம ரூபங்கள்ல கீழே இறங்கி, அதனாலதான் அந்த அவதாரம் அப்படின்ற அவதாரம்னாலே தன்னோட பொசிஷனை விட்டு கீழே இறங்கிறது. எப்போ இறங்குவன் அப்படின்னர், ஒன்று அவனுக்கு அன்பு இருந்தாதான் இறங்க முடியும். ஒருத்தர் ஒன்று கேட்குறா, நான் வந்து போகிறேன் சார், அப்படியா அவங்க நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு அவர்கிட்ட பிரியம் இருந்தால், கருணை இருந்தால்தான், அன்பு இருந்தால் தான் என்னால் இறங்க முடியுமே வழிய வரச்சுனே நின்னுன்னா போக முடியாது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால தான் பிரேமஸ்வரூபம் அது அன்பே சிவமாக இருக்கிறதுனால நம்மளோட சௌரியத்துக்காக வாயா அப்படின்னு கூப்பிட்டாலும் வந்துடுது. என்ன மஞ்சப்படியை பிடிச்சி வச்சு ஹரித்ரா மகாகணபதியும் தியாயாமி அவாஹயாமின்னா என்னென்ன ஓடி வந்துடுறார். கேள்வி கேட்கக்கூடாது, லாஜிக்லாம் பேசக்கூடாது, ரொம்ப குண்டா இருப்பார். நிலை இத்தினோட மஞ்சப்படிக்குள்ளே அவர் எங்கே உட்காருவார் அப்படின்னார், அவர் குண்டாவும் இருப்பார், நீ இத்தினோண்ட இடம் கொடுத்தா அதுலேயும் இருப்பார். ஒன்னால இருக்க முடியுமோ? முடியாது. ஆறு அடிக்காரனுக்கு அஞ்சு அடியில் பர்த்தை கொடுத்துடுறா, அவன் என்ன பண்ணான், போகிறவன் அவர் வந்தாலையெல்லாம் அடிக்கிறது காலு. இவனும் தூங்க முடியல, போறவனும் போக முடியல. முடியுமா? ஆனா ஈஸ்வரன் என்ன பண்ண பிள்ளையா, நீ வேண்டாம் அஞ்சு அடி கொடுக்குறியா, நான் நாலே முக்கால் அடியில் இருப்பேன். நீ ஏழு அடி கொடுத்தியா, நான் ஏழு அடிக்கு இருப்பேன். நீ என்ன சொல்றியோ, எப்படி கொடுக்குறியோ, அதுக்கேத்தாப்புல ஆல்டர் ஆகக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லு, என்ன வேணா சொல்லு, அந்த சக்தி இருக்கிறதுனால தான் அவர் ஆமினிபோட்டன்ட். எனக்கு அந்த சக்தி இல்லாததுனால தான் சாதாரண ஆள். வருவன்னா வரும். இதுதான் இந்த மதத்தோட, இந்து மதத்தோட சிறப்பு. அதனாலதான் நாங்கள் சர்வசக்தன் அப்படின்னு ஆமணி போட்டன் சர்வேஸ்வரன் அதெல்லாம் சொல்றோம். இது மாதிரி குவாலிட்டிலாம் அவர்களை எனக்கால முடிஞ்சதுதான் அவருக்கு முடியும்னா, இந்த உள்ள இருந்தா அடுத்த உள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவர் என்ன பண்ணார், வைகுண்டத்திலையும் இருப்பார், அயோத்தியிலையும் இருப்பார். அது எப்படி சார் முடியும்? எப்படின்னு கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லை, அப்படிதான் போன. எப்படி முடியும்னர், அது உனக்கு சக்தி வந்தாதான் எப்படி முடியும்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாத வரைக்கும் அப்படிதான். பூர்ணாத் பூர்ணம், உபநிஷத் மந்திரம் சொல்றது, பூர்ணத்திலேருந்து பூர்ணத்தை எடுத்தா என்ன பண்றது, வேடிக்கையா இருக்குன்னு இந்த கணக்கு. இது எந்த ஒரு கணக்கோ தெரியல, அது எப்படி இருக்குன்னு, எடுத்ததும் பூர்ணமா இருக்கு, எடுக்கப்பட்டதும் பூர்ணமா இருக்கு, இது என்ன அநியாயங்கிற. ஒரு கிலோலேருந்து கா கிலோ எடுத்தேன்னா எடுக்கப்பட்டது கா கிலோவா இருக்கணும், எடுத்தது முக்கா கிலோவா தானே இருக்கணும். ஆனால் இந்த கணக்கு இங்க என்ன இருக்கு, எடுத்தேன்னா கா கிலோ எடுத்தேன்னா எடுத்து பார்த்தாக்க பாத்திரத்துல போட்டா இதுவும் ஒரு கிலோவா இருக்கு, அங்கேயும் ஒரு கிலோவா இருக்கு, எப்படி அப்படின்னு. அதுதான் அதோட சக்தி, அதுதான் ஈஸ்வரன், அதுதான் பரம்பொருள் அப்படின்னா பெத்த பேர் வச்சாக்க என்ன, என்ன சும்மா இந்த சக்தி எல்லாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன தராமரிய பேர் வேண்டு கிடக்குது? அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கிற சக்திக்கால இனிமே இதெல்லாம் இப்படி பிரபஞ்சமா இத்தனையும் விரிய முடியாததால இத்தனைக்குள்ளையும் இருக்க முடியாதா? இருந்தாலும் என்னென்ன இத்தனைக்குள்ள இருக்கேன்னு தெரியாத ஒளிஞ்சும் இருக்க முடியும். எப்படி இருக்கான்னார், விரகில் தீனன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியன். பாலுக்குள்ளதான் நெய் இருக்கு, பால் கறந்தவொடனே நெய்யா வரும், தெரியுறதா? நெய்யே இல்லை, தெரியலையே. ஆனா அதுக்குள்ளதானே இருக்கு. எப்படி சார், தெரியாது, எப்படி கிடைக்கும்? நீ அதுக்குன்னு ப்ராசஸ் இருக்கு, பண்ணி பாரு. இனிமே பாலை காய்ச்சி தயிரை உர கொத்து வெண்ணெய் எடு, நன்னா கடை, தயிரை கடைஞ்சிங்கன்னா வெண்ணெய் வரும், வெண்ணெயை உருக்கு, நெய்யாயிடும்.
இப்ப திருப்பி நெய்ய எடுத்து பாலாக்க முடியுமோ? ரொம்ப இங்கிலீஷ் மோகம், அமெரிக்காலேயே ரொம்ப கொடி கட்டி பிறந்தவர், பெரிய ப்ரொஃபஸரா இருந்தவர், காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் பெரியவாள்கிட்ட வந்து பீத்திண்டர் இங்கிலீஷ் பெருமை. என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான், தினம் ஒரு வார்த்தை வந்துட்டு இருக்கு அதுல, அப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஆஹா ஓஹோ எல்லாம் சொன்னார். அப்புறம் என்கிட்ட இப்ப நானும் இப்ப சொல்லி கொடுத்துருக்கேன், என்னதான் இருந்தாலும் இந்த வெள்ளக்கார பசங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் நம்ம பசங்களுக்கு எல்லாம் இல்ல. ஆஹா ஓனு என்னெல்லாமோ அடிச்சிருக்கத பண்ணினா, பெரியவாளும் பொறுமையா கேட்டுண்டா, ஏதோ வெறுப்பாவும் அவருக்கு பெருமையை பேத்திக்கிற சொல்லட்டுமேன்னு. எல்லாம் முடிஞ்சோன்னு சொன்னா, ஆமாண்டாப்பா ஆமாண்டாப்பா ஆமாண்டாப்பா, உங்க வெள்ளக்காரனை போல சாமர்த்தியம் ஒத்துருக்கும் வராது அப்படின்னு. போருமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு இது சொன்னோன்னு கொஞ்சம் நமக்கு சந்தேகம் வந்துடும், ஏன்னா இவ்வளவு சர்டிபிகேட் கொடுக்குறேன். ஆமா நம்மளெல்லாம் பாலை மோராக்கத்தான் முடியும், அவன் மோரையே பாலாக்கி விடுவோம் அப்படின்னு. என்னென்ன மோருக்கு என்ன சொல்றேன், பட்டர் மில்கா பழையபடி பாலாக்கி விட்டானா? உன் தமிழ்ல ஆக்க முடியுமா, சமஸ்கிருதத்துல ஆக்க முடியுமா, கன்னடத்துல ஆக்க முடியுமா, ஆக்க முடியுமா? அதனால நமக்கு சாமர்த்தியம் கிடையாதுப்பா. வெள்ளக்காரன் உங்க வெள்ளக்காரன் தான் ரொம்ப சாமர்த்தியக்காரம், நம்மளால எல்லாம் பாலை தயிராதான் ஆக்க முடியும், மோராதான் ஆக்க முடியும். அவன் மோரையும் திருப்பி பாலாக்கி விடுவோம், பட்டர் மில்க்குங்கிறான் நின்னு ஒடிய விட்டு. அதுதான் அதே பிரிவாதான் பார்த்தீங்கன்னா, சொல்லியின் செல்வர் அப்படிங்கிற இடத்துல ராகணபதி என்ன எழுதியிருக்கா அதுல பார்த்தா, அது சிலதெல்லாம் அப்படியே இங்கிலீஷ் ஒரே தூக்கா தூக்குவா. அது என்னமோ சொல்லும், நம்ம புகைன்னு வருமுனா சொல்லிவிடுறோம். அதுக்கு எத்தனை வார்த்தை வச்சிருக்கான், ஸ்மாகு ஃபாகு பனின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு, டியூக்குங்கிறான் அதுங்கிறான் இதுங்கிறான், எவ்வளவு மைன்யூட்டா பிரிச்சு இத்தனை இருக்கு. என்ன ஒரு பனின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றது, ஒரு புகைன்னு சொல்றதுக்கு இத்தனை வார்த்தை அப்படின்னா எவ்வளவு ரிச் லாங்குவேஜ் அது. இப்படி அது எதுல நல்லது இருக்கும் அதையும் தூக்கவும் தூக்குவா. ஆனா அதுக்காக ஓவரா உன்னை தூக்கிட்டு தலையில அப்படின்னா ஓங்கி ஒரு போடும் போடுவார். அது அதுக்கு என்ன ரெஸ்பெக்டோ அதுதான் கொடுக்கணும். இருக்கு பாலுக்குள்ளதான் இருக்கு, விறகுல தானே நெருப்பு இருக்கு, நெருப்பு இருக்கிறதுனாலதான் அடுப்புல வச்சா எரியுது, இல்லைன்னா எரிய முடியாது. அதால அதான் விறகு தீயினன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியன். அவன் இப்படிதான் உள்ளுக்குள்ள இருக்கான், இருக்கிறது தெரியாது இருக்கான் அப்படின்னா. அதனால்தான் கபட நாடக சூத்திரதாரி திருடம், நல்லவனா இருந்தா வெளியில தெரியறாப்புலாம் இருக்கணும், ஒளிஞ்சின் எதுக்கு இருக்கான் என்ன? அதுதான் என் ரசம் அப்படின்னா. ஒரு வேஷம் போட்டுன்னு வந்தா அந்த நடிகரோட மூஞ்சி தெரிஞ்சுன்னா நல்லா இருக்குமோ? ஆளு யாருன்னே தெரியாத மேக்கப் போட்டுன்னு வரணும், அப்பதானே ரசமா இருக்கு. அந்த பாத்திரத்தை பார்த்தா நமக்கு இந்த பாத்திரம் தான் தெரியணுமே வழிய, உள்ளுக்குள்ள இருக்கிற கேரக்டர் அந்த ஆளு யாரு ஆர்டிஸ்ட் தெரியப்படாது. அதை போல பகவான் என்ன இப்படி இத்தனையாவும் வியாபிச்சிருக்கு. இது கடைசியில என்ன ஆயிடும்னா, இதுக்கு ஈக்குவலா இதுக்கு அப்புறம் இன்னொன்னு இருக்குன்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்னர், பத்தோட பதினொன்னு ஆயிடும். அப்ப என்ன ஆயிடுதுன்னர், அதோட வேல்யூ குறையத்தான் குறையிறது. என்ன இதுக்கு அந்நியமா ஒண்ணு இருக்குன்னா உடனே அடுத்தது அந்த இருக்கிறது இதோட சக்தி உள்ளதா சக்தி இல்லாதா, இது ஏதானு ஒத்துமையா இருக்குமா சண்டை போடுமா, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடுது. அதனால என்ன ஆயிடுச்சு, இந்த வம்பே வேண்டாம், ஏகம் 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 அது ஒண்ணுதான் போகும். தெரியலையே அப்படின்னர், என்ன பண்றது, கண்ணாடி கண்ணாடியில மூஞ்சியை பார்த்தா தெரியல. ஏன்னா ஒரே கண்ணாடி அழுக்கா இருக்கு, டஸ்டா இருக்கு. ஒரு துணியால இப்படி கண்ணாடியை தொடச்சுட்டு வச்சா உடனே பழச்சின்னு நம்ம மூஞ்சி தெரியுது. இப்போ தொடக்கிறதுக்கு முன்னாலே நம்ம பிம்பம் அதுல இருந்தது இருந்தாதானே இப்ப தெரியும். அதை போலதான் உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா அந்த ஆனந்த சுரூபமான பரம்பொருள் அப்படின்னு நமக்கு தெரியல, தெரியாத இப்படிலாம் நமக்கு அழுக்கெல்லாம் மறைச்சுன்னு இருக்கு. அதை கிளீன் பண்ணிட்டா போறோம், அதுதான் சித்த சுத்தி அப்படின்னு இத்தனை கர்மானுஷ்டானம் நமது சாஸ்திரம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு, அப்படி உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னு முதல்ல
நமக்கே தெரியலையே நாம யாருன்னு. நமக்கு தெரிஞ்சே நாம யாருன்னா சோயன்சோன்னு விசிட்டிங் கார்டை பார்த்துதான் தெரியும். ஆனால் இதை தாண்டி ஏதோ ஒண்ணு இருக்கே, அது என்னன்னு புரியல. அது புரிய விடாத என்னெல்லாமோ அழுக்கு மேல இருக்கு. அந்த அழுக்குக்கெல்லாம் தான் இந்த கர்மாங்கிறது. இந்த கர்மானுஷ்டானம் எல்லாம் திருப்பி 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 இந்த கர்மானுஷ்டானத்தோட பலன் என்னன்னு தேய்ன்னு தேய்க்கணும். ஒரு பாத்திரம் இருக்கு, மேலேயே லாஃப்ட்லயே போட்டு வச்சிருக்கு, அதை யூஸே பண்ணலன்னா வருஷ கணக்கா யூஸ் பண்ணலன்னா எவ்வளவு அதுல அழுக்கு சேர்ந்துருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு எடுத்து பால் பாயசம் பண்ணும்னா அது லாஃப்ட்லேருந்து எடுத்தா இனிமே வேலைக்காரி தேய்ச்சி, இனிமே இந்த அம்மா தேய்ச்சி, அவா தேய்ச்சி, இவா தேய்ச்சி, சபீனா போட்டு, விம்மை போட்டு, எல்லாம் தேய்க்க 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 கண்ணங்கரேன்னு இருந்தது. தேய்க்க தேய்க்க இப்பதான் ஏதானும் உருவம் தெரியுமான்னு பாக்குறது. பித்தளையா, வெங்கலமா, வெள்ளியான்னு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு வழியா பிராணனை விட்டுண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பாத்திரம் நன்னாற வரைக்கும் விடுறது இல்லை. அப்படின்னு தேய்ச்சிட்டா பழச்சுன்னு பல பல பலன்னு இருக்கு. இப்ப பால் பாயசம் பண்ணி சாப்பிட்டா ஜம்மன் இருக்கும். அத போலதான் நமக்குள்ள இருக்கிறது என்னன்னு நமக்கே புரியாத இருக்கு. புரிய விடாத இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த அறியாமையினால நாம உழண்டு இருக்கோம். இந்த அறியாமைங்கிற அழுக்க போக்குறதுக்கு தான் சாஸ்திரம் இவ்வளவு சொல்றது. ஒரு ஏதோ ஒரு வருஷ கணக்கா யூஸ் பண்ணாத பாத்திரத்தை அதுக்கு நெஜஸ்வரூபத்தை காமிக்கணும்னாலே இவ்வளவு தேய்க்க வேண்டியிருக்கு, இவ்வளவு ப்ராசஸ் வேண்டியிருக்குன்னா நாம ஜென்ம ஜென்மாந்திரமா எடுத்து 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 இந்த அழுக்க சேர்த்துன்னு வந்திருக்கோம். அப்படின்னா அதை தேய்க்க எவ்வளவு தேய்க்கணும், அதுக்கு தான் இவ்வளவு கர்மானுஷ்டானம் இந்த சனாதன மதம் சொல்லி. இந்து மதத்துல அத்தனை கர்மானுஷ்டானத்தை சொன்னதுக்கு காரணம், நீ நினைக்கிறாப்பெல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் தேய்ச்சிட முடியாது. சொல்றோம் சந்திப்புனா ரொம்ப விசேஷம் சார் பண்ணுங்கணும், அதெல்லாம் அந்த காலம் சார். மனசு சுத்தமா இருந்தா போறோம். இது சந்தியாவந்தனம் பண்ண வசிஷ்ட வாமதேவதை ரிஷிகளுக்கெல்லாம் மனசுத்தம் இல்லாததான் இன்னும் விழுந்து விழுந்து பெண்ணாப்பிலையும். இவருக்கு திடீர்னு வந்துடுத்து ஆகாசத்துலேருந்து மனசுத்தி வருமா வந்துடாது, லேசில் வந்துடாது. இந்த தேய் தேய்ச்சாலே பாத்திரம் என்னன்னு உள்ள தெரிய மாட்டேங்கிறதுன்னா தேய்க்காதையே பாத்திரம் இந்த பிரச்சனை ஆயிடுமா? முடியாது. எங்கேயும் வீட்டை பெருக்காதையே இருந்தாக்க வீடு பிரச்சனை இருக்குமா? துடைக்காதே இருந்தா இருக்குமா? குளிக்காதே இருந்தா பிரச்சனை இருக்குமா? துவைக்காதே இருந்தா வேஷ்டி பிரச்சனை இருக்குமா? எல்லாத்துக்கும் போட்டு வறுத்து எடுத்துதான் ஆகணும். அப்படியே கடையிலேருந்து கரிகாயும் அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு வந்து உள்ளுக்குள்ள வச்சாக்க திருட முடியுமா? என்ன பாடுபட வேண்டியிருக்கு அதை சமைக்கிறதுக்கு, புளிஞ்சா மண்டறதுக்கு, தேடிஞ்சா மண்டறதுக்கு, வடை தட்டுறதுக்கு, திரும்பி பண்ணினா அப்புறம் இன்னும் ரெண்டு போடுங்கிறோம். இதே வெறும் உளுந்தா இருந்தா திம்பமா மாட்டோம். அதனால நமக்கு யூஸ்ஃபுல்லா ஆகணும்னா ப்ராசஸ் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு என்ன பாடுபடுத்துறோம்? அந்த உளுந்த நன்னா குளிர குளிர தண்ணியில ஊற போட்டு அதுக்கப்புறம் போட்டு கிரைண்டர்ல போட்டு அரையோ அரையோ நினைச்சு போறதுக்கு அது வரப்படுவது போறாதுன்னு என்ன மிளகா உப்பையும் அந்த போட்டு கொதிக்க கொதிக்க எண்ணெயை வச்சு போட்டு அதை வறுத்து எடுத்து அப்படி இதுன்னா வடை சூப்பரா இருக்கு. ஐயோ உளுந்துக்கு போய் இவ்வளவு கஷ்டப்படுறதாது, அதெல்லாம் சுத்தமா இருந்தா போறோம் சார் அப்படின்னு உளுந்து பேசாத உட்காந்துன்னா என்ன பண்ணுவோம்? புழுதான் புழுக்கும். இதை கஷ்டப்பட்டாலன்னு அழகா வாயில போய் ஜெரிக்கவானு ஜெரிச்சு ஒரு எனர்ஜியாவானு ஆச்சு, அது இல்லாத போயிடும். அதனால இந்த கர்மானுஷ்டானம் பண்ணித்தான் எவனா இருந்தாலும் பண்ணியாகணும். அழுக்க போக்கணும்னா தேய்ச்சிதான் ஆகணும். அந்த அழுக்கு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற ஸ்வரூபம் தெரியல. அந்த அழுக்கை போக்கி தேய்ச்சிட்டோம்னா அப்ப என்ன பண்ணுறது? பாத்திரம் பளிச்சுன்னு பிரகாசிக்கிறாப்புல உள்ள இருக்கிற அந்த ஆத்மா பிரகாசிக்கிறது. அப்படி பிரகாசிக்கிற அந்த நிலை தான் ஜீவன் முக்தன் நிலை, ஜீவன் முக்தன் நிலை அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லித்தருது. இப்படி சொல்றது சரி. இதே மதத்துலதான் சுவாமின்னு ஒருத்தர், ஆசாமின்னு ஒருத்தர், ரெண்டையும் சொல்லியிருக்கு. சொல்லி ஏத்திஸ்டெல்லாம் சொல்றா இல்லை, கடவுள் இல்லை அப்படின்னு. இந்த நாஸ்திகவாதம் அப்படிங்கிறது இப்பதான் இல்ல, சிருஷ்டி ஆரம்பத்திலேந்தே உண்டு நாஸ்திகம். எப்பொழுதுமே ஒண்ணு வச்சுக்கலாம், ஒண்ணு
சரின்னு ஒரு நாலு பேர் சொன்னால் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு யாரோ ரெண்டு பேர் வந்துட்டுருக்கான்னு அர்த்தம். இது பண்ணுன்னு சொல்கிறதுக்கு நாலு பேர் இருந்தான்னா பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வரான்னு அர்த்தம். இது சரின்னு சொன்னால் தப்புன்னு சொல்கிறதுக்கு வருவா. இது மாதிரி உண்டுன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்கிறதுக்கு. இது இயற்கை. வெளிச்சம் இருந்ததுன்னா ஏதோ ஒரு பக்கம் இருட்டு இருக்குன்னு அர்த்தம். இருட்டு இருந்ததுன்னா ஏதோ ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம். இது ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து தான் இருக்கும். அதை போல தான் ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். சொல்ற கடவுள் இல்லை அப்படின்னு இப்ப சுவாமி இருக்காரா இல்லையா? முதல்ல அவர் வேணுமா? இப்ப எதுக்கு சாமி நமக்கு? இப்போ ரொம்ப தேவையா நமக்கு? வீட்டுக்குன்னா ஏதோ சம்பளம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், ஃப்ரிட்ஜ் வேணும், குக்கர் வேணும், எல்லாம் வேணும். சாமி எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் பக்தி பண்ணுறதுக்கு வேணும். உடனே அடுத்த கேள்வி, எதுக்கு பக்தி பண்ணும்? ரொம்ப முடையா அவருக்கு? அவர் யாரோ நான் யாரோ ஏன் அவருக்கு வச்சுன்னு நான் பக்தி பண்ணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இப்படி கேட்டுட்டே போனால் என்ன ஆகிடும் அப்படின்னர். கேள்வி கேட்டுனே போகணுமா? சாமின்னு ஒருத்தர் இருக்காரா? அப்படி இருந்தாலும் நமக்கு அவர் நெசசிட்டியாக வேணுமா? அப்படி இருந்தாலும் அவர்கிட்ட நாம் ஏதாவது பக்தி பண்ணணுங்கிறது ஏதாவது கம்பல்சரியா எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வேண்டாம். ஒன்று வச்சுப்போம். இப்போ நாம் இருக்கோம், இந்த உலகம் இருக்குது, உலகத்தில் இத்தனை சாமான் இருக்குது. சாமான் இருக்கிறதோடு இல்லை, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு சக்தியும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மல்லி எறும்பு இருக்குது அப்படின்னா, ஜாதி எறும்பு இருக்குன்னா சூப்பராக வாசனையாக இருக்குது. அது வாசனையாக இருக்குன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு, எனக்கு ஒரு மூக்கு இருக்குது அதனாலும் தெரிஞ்சுது. இந்த மூக்கு மட்டும் இத்தனை பசி குடமுடாத மாதிரி இருந்துட்டும் அதில் என்னென்ன பஞ்ச இந்திரியம் பஞ்ச தன்மாத்திரை அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். நமக்கு இந்திரியங்கள்லாம் இருக்குது, கண் இருக்குது, வாய் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, உடம்பெல்லாம் இருக்குது, கைகாலெலாம் இருக்குது. இந்த இந்திரியங்கள்லாம் இருந்தால் மட்டும் போருமோன்னர். இதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு தன்மாத்திரைன்னு ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இப்போ மூக்குக்குன்னா அது ஸ்மெல் மட்டும் பண்ணுற சக்தி இருக்கு. வாய்க்குன்னா ருச்சியை மட்டும் பார்க்குற ஒரு இருக்கு. புளிப்பா, திரிப்பா, கசப்பா, உரப்பான்னு அதுக்கு தெரியும். மூக்குக்கு தெரியுமோ? தெரியாது. காதில் ஊத்தினா குழம்ப தெரியுமோ? தெரியாது. சரி, ஃபஸ்ட் கிளாஸாக எம்எஸ் சுப்பலட்சுமி பாட்டு அப்படின்னா வாய்க்குள்ளே வச்சுருந்தா அது கேட்குமோ? தெரியாது. மூக்கில் வச்சுருந்தா தெரியுமோ? தெரியாது. அதுக்கு அது தான் கேட்க முடியும். அதனால் வாசனை இது மாதிரி கந்தங்களை மூக்கு தான் கிரகிச்சிக்க முடியும். அந்த சக்தி இருக்குது. அந்த கிரகிச்சிக்கிற அந்த சக்திக்கு பேர் தான் தன்மாத்திரை அப்படின்னு பேர். அது இல்லாத பேடுத்துனா என்ன அப்படின்னர். காது இருக்குது ஆனால் அதுக்கு பாட்டு கேட்க தெரியாதுன்னு என்னென்ன செவிடுனும். கண்ணு இருக்கு அதோட தன்மாத்திரை இல்லை அப்படின்னா குருடு. வாய் இருக்கு அதோட உள்ளுக்குள்ள சக்தி இல்லை தன்மாத்திரை என்ன ஊமை. நினைச்சு பாருங்கோ, இப்படி இந்திரியங்களை படைச்சது அதுக்குள்ளுக்குள்ள ஏதோ இந்த தன்மாத்திரையும் சக்தியும் படைச்சிருக்காரு. அதனாலதான் நாம இந்த உலகத்தை என்ஜாய் பண்ண முடியுது. அழகா மல்லி எறும்பு பாசனையா இருக்குன்னு மட்டும் தெரியல, மாலை கட்டினா ரொம்ப அழகா இருக்கு சார் அப்படின்னு இப்ப என்ன பண்றதுன்னு. இந்த கண்ணும் அனுபவிக்கிறது ஆனந்தத்தை, இந்த மூக்கும் அனுபவிக்கிறது. நன்னா இருக்கு, எல்லாம் விதம் விதமா பழம் இருக்கு அப்படின்னா அதை பார்த்தோன்னே கண்ணு பார்த்தோன்னே வாய் சாப்பிடுங்கிறது, சாப்பிட முடியறது, டேஸ்டா இருக்குன்னு சொல்றோம். இப்படி இந்திரியங்கள்னால இது ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு சார் அப்படின்னு போய் தொட்டா நமக்கு தெரியறது சாஃப்ட் எது. இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், உட்கார்ந்துண்டு நினைச்சு பார்த்துனோம்னா அதுதான் பெரியவா சொல்ல போறா. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு, பெரிய ஒன்றரா இருக்கு. எப்படி இப்படி தொட்டா தெரியுறது நமக்கு, இது சாஃப்டா இருக்கு, இது கடினமா இருக்கு. நேற்றுக்கு வாதாப்புல இட்லி இல்லை எப்படி சொல்றார், எப்படி தெரிஞ்சது இவருக்கு இன்னி இட்லி கல்லா இருக்கு, நேத்து இட்லி சாஃப்டா இருந்ததுன்னு. இதுதான் தன்மாத்திரை.
பஞ்சதன்மாத்திர சாயகா, பஞ்சதன்மாத்திர இப்படி இருக்கு சரீரத்துக்குள்ள, இந்திரியங்களுக்குள்ள. இப்படி எதுக்காக இதை வச்சன்னர், இந்த இந்திரியங்களை இப்படி அஞ்சு இந்திரியங்களையும் படைச்சு அது உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜியும் சக்தியும் கொடுத்து இதுக்கு ஃபீட் பண்றாப்பல பிரபஞ்சத்துல இத்தனையும் படைச்சு வச்சிருக்கு. உனக்கு வாய்க்க வேணுமா, அதுக்கு எத்தனையோ ஃப்ரூட்ஸ், இன்னுமே தானியங்கள், அது இது இத்தனையும் படைச்சார். இனிமே கண்ணுக்கு ஆனந்தம் வேணுமா, எத்தனையோ விதம் விதம் விதமா அழகு எப்படி இல்லாம இருக்கு. நேச்சர்ல போய் பார்த்தாக்க மலையும் மதியும் நதியும் பார்த்தா சென்னு இங்கேயோ உட்காந்தா தேவையில்ல போல இருக்கு அப்படிங்கிறோம். இப்படி கண்ணுக்கு ஆனந்தத்தை கொடுக்க எத்தனையோ விஷயங்கள், காதுக்கு ஆனந்தத்தை கொடுக்க எத்தனையோ, நமது மூக்குக்கு ஆனந்தத்தை கொடுக்க எத்தனையோ, இந்திரியங்களுக்கெல்லாம் ஆனந்தத்தை கொடுக்க எத்தனையோ வச்சிருக்கு இல்லையா. இதெல்லாம் யாரு பண்ணினா, முதல் கேள்வி. ஏதிஸ்ட் சொல்றப்பல அதுவாவே இயற்கை உண்டாச்சுன்னா அது எப்படி உண்டாகும், சரி எதை வச்சுன்னு உண்டாச்சு, எதுலேருந்து உண்டாச்சு, மரம்னு இருக்கு, செடின்னு இருக்கு, கொடின்னு இருக்கு, காயின்னு இருக்கு, பழம்னு இருக்கு, சாஃப்டா இருக்கு, ஹார்டா இருக்கு, இத்தனை தின்ஸ் வெரைட்டியும் இருக்கு, இதெல்லாம் எதுலேருந்து வந்தது, எப்படி வந்தது. சரி இப்படி வந்ததுன்னால் இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஆர்டரா இருக்கு, அதுன்னா அங்க முக்கியம். மழை காலம்னா டான்னு மழை வருது. இப்போ இங்கேருந்து சொல்ற உடனே கம்ப்யூட்டரை பார்த்துட்டோம், ஜூன் ஃபர்ஸ்ட் மான்சூன் செட் ஆயிடும் அப்படின்னா யாரை கட்டினா, இவரை கட்டினா செட் ஆகும், அது தொடக்குன்னு பெய்யறேங்கிறத எப்படி பெய்யறது அப்படின்னாரு. ஏன்னா மழை காலத்துல தான் மழை பெய்யணும்னு பெய்யறது, வெய்ய காலத்துல தான் வெயில் அடிக்கும்னு அடிக்கிறது, இந்தந்த சீசன்ல தான் மாங்காய் வரும்னா இந்த சீசன்ல தான் மாங்காய் வருது, இந்த சீசன்ல தான் பலாப்பழம் வருது, இந்த சீசன்ல தான் மல்லி எறும்பு வருது, எல்லாத்தையும் ஒரு ஆர்டர்ல இருக்கு. இந்த தரம் வந்தது அடுத்த தரம் வரலன்னு இல்லை, கரெக்டா அடுத்த தரமும் அதே டயத்துக்கு வெளியில வருது. இப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒண்ணு நடக்கிறது இல்லையா. இந்த சிஸ்டமேட்டிக்கா இவ்வளவு நடக்கிறதுன்னா ஒத்துமே இல்லாத அதுவாவே எதுவும் இப்படி பண்ண முடியாது. அதுவாவே நடக்கிறதாண்டா ஒரு ஆர்டரா இல்லாதான் இருக்கணும். இது மேல இதுக்கு மேல நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கும் அனுக்கும் இதை என்ஜாய் பண்ணணும்னு எனக்கு இந்த தன்மானத்தெல்லாம் கொடுத்த இந்த லிங்க் கொடுத்தது யாரு, மரம்பாட்டுக்கு மரம் இருக்கு, நான் பாட்டுக்கு இருந்தேன்னா பிரயோஜனம் இல்லையே. இப்படி எல்லாம் யோஜனை பண்ணிட்டே போனா தெரியும், அப்புறம் கடைசியில ஒரு ஆன்சர், ஓஹோ இப்போ இத்தனைக்கும் இவ்வளவு ஒரு லிங்க் இருக்கு, இவ்வளவு ஆர்டரா வருது, ரெகுலரா நடக்கிறதுன்னா அப்ப இது அத்தனையும் பண்ணினா யாரோ ஒரு ப்ரோக்ராமர் ஒருத்தர் இருக்கணும். நீ ஏடிஎம்ல போய் இப்படி கார்டை வர்ற, பின்ன போடுற, 10,000 ரூபான்னு ப்ரெஸ் பண்ற, சொர்றன்னு நோட்டு வருது அப்படின்னா நோட்டா கொடுக்கும், அந்த மிஷினா கொடுக்கும், ஏடிஎம் மிஷின் என்ன, அது ஜடவஸ்து தானே, அது எப்படி கொடுக்கும் அப்படின்னு. நான் யார் சார், ஒத்துருமே இல்லை, இதுதான் கண்ண எதிர்க்க இருக்கு, நீங்க என்னமோ அவா இருக்கா அவ இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு பின்னால ஒரு ப்ரோக்ராமர் இருக்காயா, எவனோ ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் பண்ணி லோட் பண்ணி நோட்டை வச்சுட்டு இருக்கான், அவன் தண்டை போயிட்டான், கண்ணுக்கு தெரியாதான் அவன் வரைஞ்சுட்டு இருக்கான், ஆனா உன் காரியம் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக உன் காரியம் நடக்கிறதுனால கண்ணுக்கு தெரியாதவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னர் இந்த காரியம் நடக்கிறதுலேருந்தே தெரிஞ்சுக்கோ இதுக்கு பின்னால ஒருத்தன் இருக்கான்னு. அவன் எய்தாப்புல வந்துதான் காமிச்சு நீ பார்த்து தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்ல, இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா இல்லைன்னா அது கரெக்டா நீ கேட்ட 1,000 ரூபாயை கொடுக்குமா, அப்படி கொடுக்கறதா இருந்தா எல்லாரும் போற வாழலாம் கொடுத்தா கேட்கணுமோ இல்லையோ, அக்கௌண்ட் இல்லாதவங்க கொண்டு விட்டான்னா கொடுக்குமா, வேண்டாம். அக்கௌண்ட் இருக்கிறவனே நீ 1,000 ரூபாய் வச்சுட்டு 5,000 ரூபாய் போட்டீங்கன்னா நெல் பேலன்ஸ்னு துப்புறது முஞ்சியில எப்படி பண்ணினா ஆச்சரியம் என்ன பட வேணும், பண்ணினுவன் எங்க என்ன உட்காந்துருக்கான் கண்ணுக்கு தெரியலையே. அதை போலதான் இந்த உலகத்துல நடக்கிற இத்தனையும் பார்த்தே நீ நினைச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அசியம் பண்ணிக்கலாம். இது அத்தனைக்கும் ஒரு பின்னால ஒரு ப்ரோக்ராம் ஒருத்தர் இருக்கணும், ஒரு சக்திமான் இருக்கணும்னு. அந்த சக்திமானுக்கு பேர் தான் கடவுள். அப்படி அவன் இல்லைன்னால் இது அத்தனையும் ஒரே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும், குளறுபடியா ஆயிருக்கும். இது அதுவாவே எல்லாம் உருவாயிருந்ததுன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஒரு கோஆர்டினேஷன் இருக்குமா, என்ன இருக்கவே இருக்காது. இப்ப வீட்டுல எல்லாரும் டிசிப்ளினா இருக்கும் அப்படின்னா என்னென்ன, யாரோ ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார், ஒரு தலைவர் இருக்கார், இதை எங்கேயும் வச்ச அதை எத்த போட்ட, ஏன் கர்த்தால சமையல் பண்ணல அப்படின்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, அதனால ஒரு டைரக்டர் இருக்கிற மரியாதை காரியம் நடந்திருக்கு. இல்லைன்னா என்ன விடும், ஒண்ணும் வேண்டாம், அவர் ஒரு வாரம் ஆபீஸ் லீவ் டூர் போட்டோம் அவ்வளவுதான், வீடு தம்சம்,
அப்புறம் எப்ப சரி பண்ண நான் கர்த்தால உங்க அப்பா வந்துடும் எல்லாத்தையும் வந்தோடனே இந்த பிராமணம் கத்தும் ஏன் ஒரு ஆள் இல்லை அப்படின்னா ஒரு லீடர் இல்லைன்னால் ஒரு தலைவன் இல்லைன்னா எந்தவே எங்கேயுமே ஆர்டரே இருக்காது டிஸ்ஆர்டர் தான் அங்க ஆனால் இந்த பிரபஞ்சத்துல இத்தனை இவ்வளவு அழகா ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா கார்த்தால கரெக்டா 6 மணிக்கு சூரியோதயம்னா சூரியன் எழுந்துன்றாரு அலாரம் வச்சாளா யாரு கூப்பிட்டாரு சாயந்தரம் 5:30க்கு அஸ்தமிச்சிருவாருன்னா திடீர்னு பார்த்தா காணும் எங்க போனார் யாரு இந்த ப்ரோக்ராம்ல பண்ணி வச்சிருக்கா சிஸ்டமேட்டிக்கா இதான் ஈஸ்வரன் அந்த சக்திக்கு பேர் தான் அந்த சர்வசக்தன் அப்படின்னு அவர் இத்தனையும் பாக்குறதுனால அவர் சர்வசக்தன் நம்மளாலாம் முடியாது இப்போ ஒரு ஏடிஎம் வேலை செய்யணும்னா இன்னுமே அதுக்கு பணம் லோடு பண்றதுக்குன்னு ஒருத்தர் வேணும் ப்ரோக்ராம் எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இத்தனை பேர் வேணும் ஆனா இவன் என்ன பண்ணுவார் இவனே ப்ரோக்ராம் எழுதுறோம் லோடும் பண்ணிடுவோம் ரூபா நோட்டையும் கிரியேட் பண்ணுவான் எல்லாம் அவனே பண்ணுவான் சர்வசக்தன் அதனால அவர் இருக்கணும் சரி கடவுள் இருக்காருன்னு தெரிஞ்சு கொடுத்து இப்ப எதுக்கு அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போறார் நான் பாட்டுக்கு இருக்கேன் ஆத்துல உட்காந்து வச்சுட்டு கூத்தடிச்சுட்டு எதுக்கு வேண்டாத வரத்தல பாலை குட்டி தயிர குட்டி தேனை குட்டி வேண்டாத வேலை தானே நான் எதுக்கு அவருக்கு பக்தி பண்ணணும் பக்தி பண்ணுமா கடவுள் இருக்காரையா நாங்க ஒத்துனுட்டோம் சரி போனா போறது ஏதோ லாஜிக் எல்லாம் சொல்லி தோத்து தொலைச்சுக்கிறோம் அதுக்காக நான் ஏன் பக்தி பண்ணும் பண்ண முடியாது நீன்னு அடுத்தது வர ஏன் பக்தி பண்ணணும்னா வேற ஒண்ணும் இல்ல இத்தனையும் படைச்சார் ஒன்னையும் படைச்சார் உன்னை இத்தனையும் என்ஜாய் பண்ண அலோவ் பண்ணிருக்காரோ இல்லையோ அவர் மட்டும் அலோவ் பண்ணாத வச்சிருந்தா உனக்கு கண் இல்லாத வச்சிருந்தா காது கேட்காத வச்சிருந்தா இது வச்சிருந்தா நீ என்ன பண்ணுவ ஒண்ணும் முடியாது சோ அதனால உனக்கு நீ அவர்கிட்ட ஒரு கிராட்டிடியூட காமிக்கலாம் சரி நாம கேட்கலாம் என்ன கேட்டா படைக்க சொன்னேன் அவர் மல்லியரும்பு யாரு படைக்க சொன்னா மல்லியரும்புன்னு ஒண்ணு படைக்காதே இருந்தேன் எனக்கு வாசனை என்ன ஒன்னே தெரியாது இருந்துக்கு போறது இவர் யாரு பண்ண சொன்னா அப்படின்னு என்ன பண்றது அன்புனால பண்ணினர் ஐயோன்னு இவரட்டு விரட்டு இங்க உட்காந்து இருக்க கூடாது உனக்கு ஒரு குஷி வேணும் நீ என்ஜாய் பண்ணணும்ங்கிறதுக்காக இத்தனையும் சிருஷ்டி பண்ணினர் ஏன்னர் உங்ககிட்ட இந்த பிரியத்தினால ஏன் பண்ணினான்னு கேட்டபடியா எங்க அப்பா ஏகி சாம்பாட்டு எழுன கேட்க முடியுமா வயசான காலத்துல அப்பா கேக்குறேன்டா உனக்கு என்ன உன்ன வளர்க்கறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டேன் சாமி போட்டிருக்கேன் எனக்கு 1 ரூபா போடப்படாதா அப்படின்னா உன்னை யாரு போடச்சுன்னா புள்ள கேட்டா எப்படி இருக்கும் அத போலதான் உண்மை யாரு எனக்கு கொடுக்க சொன்னா அப்படின்னு என்ன பண்றது என் பிரியம் கொடுத்தேன் என் டியூட்டி கொடுக்கணும் கொடுத்தேன் அப்போ நீ நன்றி உள்ளவனான்னு தான் என்ன நான் பாத்துக்கிறேன் இப்ப நீங்க எத்தனை சாதம் போட்டிருக்கீள் நான் சாதம் போடுறேன் அப்படின்னு சொன்னா நல்லவன் அத போல இத்தனாம் பெரிய பிரபஞ்சத்தை படைச்சு இதுல இத்தனை சாமான்களையும் படைச்சு நம்மளை அனுபவிக்கிறதுக்கு என்ஜாயும் பண்ண விட்டு இத்தனையும் ஃப்ரீயா விட்டுருக்கார் அதுதான் வேடிக்கை ஒண்ணுத்துக்கான அவர் காசு வைக்கல நாமளாவே ஏதாவது பூக்காரம் காசு வச்சா உண்டிய வழிய பூமிக்கு நாம என்ன பண்றோம்னாரு இவனாவே எல்லை கட்டி என்னோடதுன்னு போட்டு ஸ்கொயர் ஃபிட்டு 4000 ரூபாங்கிறானோ பகவான் சிருஷ்டி பண்றதே எல்லாரும் போட்டாரா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கோ அப்படின்னு தானே விட்டுருக்காரு எல்லாத்தையும் அவர் ஃப்ரீயா தான் கொடுத்துருக்காரு வாட்டரா இருக்கட்டும் வெளிச்சமா இருக்கட்டும் சூரியனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் எல்லாம் அவர் ஃப்ரீ தான் ஆல் ஃப்ரீ அதுக்கப்புறம் என்னென்ன நம்ம ஒருத்தர் குறுக்க பூந்தத்தினால அதாவது எடுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் விலையை எல்லாம் கொடுக்குறோம் அதனால அவர் அத்தனையும் ஃப்ரீயா கொடுத்துருக்கார் அப்படின்னா கொஞ்சமானும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம் ஒரு கிராட்டிடியூட் வேண்டாம் அந்த கிராட்டிடியூடுக்கு பேர் தான் அந்த நன்றிக்கு பேர் தான் பக்தி நீ எதுக்கு பூஜை பண்ணணும் எதுக்கு பூஜை பண்ணணும் எதுக்கு அவரை வழிபடணும் அப்படின்னா வேற ஒண்ணுத்துக்கும் இல்லை அப்பா இத்தனாம் பெரிய பிரபஞ்சத்தையும் படைச்சு அதுல என்னையும் படைச்சு இவ்வளவு நான் சந்தோஷப்படுறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு இத்தனையும் கொடுத்து இன்னைக்கு என்ன முடம் உனக்கு நான் என்ன பண்ணினேன் உனக்கு நீ என்கிட்ட பிரியத்தை காமிக்கிறதுக்கு என்ன முடம்
எங்க அப்பா என்கிட்ட பிரியத்தை காமிக்கிறன்னா பெத்தர் காமிக்கிறார். நீ எதுக்கு காமிக்கணும்? என்ன பண்றது? என்ன உங்க அப்பனையும் ஜெயித்து நானா பெத்துட்டேன், அத்தனை பேரையும் பெத்துட்டேனே. அழுவா சொல்றாரே, பாட்டன் முப்பாட்டன் பாட்டன் பாட்டன் இத்தனைக்கு அப்புறம் வழி வழியா எங்க அத்தனை பேருக்கும் ஒரே அப்பா. அதனால நான் பண்றேன். ஓ அப்படியா, சரி போனா அப்புறம் தொலைகிறது, ஒரு சலாம் அடிக்கிறேன், கிராட்டிட்யூட். அதனால என்ன பண்ணணுமா அப்படின்னு, அந்த நன்றியோட வெளிப்பாடு தான் நாம பண்ற ஆராதனை உபாசனை. அது பண்ணலைன்னா என்ன அப்படின்னு, அதுக்காக அவர் ஒன்றும் கேஸ் போட மாட்டார். எந்த அப்பாவானும் அம்மாவானும் ஏஜ் ரூமில் கொண்டு புள்ள தள்ளித்துன்னு கேஸாக போடுவா. அப்பவும் என்ன சொல்லுவான்னு, என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்கு ஆசை தான், ஆற்றுல இடம் போடல, அதனால் இங்கே சௌரியமாக இருக்கட்டுமேனு கொண்டு வச்சுருக்கான். எந்த அம்மாவானும் சொல்லுவிடா, மகாபாவி என்னை கொண்டு இங்கே தள்ளிவிட்டான், நான் இருப்ப நான் கேட்க மாட்டான். ஏதோ குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும், அதுகள் சந்தோஷமாக இருக்கணும், நமக்கு என்ன போகிற கேட்ட. இதான அம்மா சொல்லுவோம், இதான அப்பா சொல்லுவோம், அதுதான் பகவான். அதனால நம்ம பண்றதுனால அவருக்கு ஒன்றும் பெரிய கிரெடிட் இல்லை. பண்ணாத விட்டோம்னா நமக்கு தான் பாபம். நன்றி கிட்ட தோஷம், அந்த நன்றியோட வெளிப்பாடு தான் இந்த பூஜை பக்தி. அந்த பூஜையில உடனே கேட்கலாம், பூஜை என்ன உடனே, சரி இத்தனையும் சொல்ற நன்றியோட இருக்கலாம், அதையும் ஒத்துக்கிறேன், என்ன தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னா போறாதோ? தினம் கருத்தால என்ன, ஓகே தேங்க்ஸ், ஓ மை காட், இனிமே சந்தன தர, இனிமே பூஜையை கொண்டா, இல்லாத கூத்துன்னா அடிக்கிறார். வடைய பெண்ணு, பாயசத்தை பெண்ணு, நைவேத்தியத்தை பெண்ணு, அத்தை பெண்ணு, இது பாடு ஆடு கூத்தடி, இத்தனையும் வேணுமா அப்படின்னார். என்ன பண்றது, என்ன இத்தனையும் உனக்கு கொடுத்துருக்காரோ இல்லையோ, அதுக்காக என்ன பண்ற, லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமே. இனி ரொம்ப ஒண்ணும் பண்ண வேண்டாம், இத்தனாம் பெரிய பூமியை படைச்சு ஒன்ன வைக்கிறதுக்கு அதுக்கு பிரதியா என்ன பண்ணுன்னர், துளி சந்தனத்தை எடுத்து அவருக்கு இடுன்னு, உனக்கு ஜம்முன்னு புஷ்பத்தை சுகந்தம் நாத்தம் எது சுகமே நல்ல வாசனை எது சென்ட்டுக்கிடுது எத்தனை தெரிய வச்சிருக்காரா, அதுக்காக என்ன பண்ணுன்னர், ஒரு வாசனை புஷ்பத்தை அவர் மேல போடு. இனிமே உனக்கு கண்ணுக்கு ரம்யமா எல்லாத்தையும் கொடுத்துருக்காரா, ஒரு தீபத்தை காமி, உனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா விதம் விதமா கொடுக்குறாரா, ஏதோ ஒரு கல்கண்ட நைவேத்தியம் பண்ணு, பஞ்சோபச்சாரம் போரும், அவ்வளவுதான். சந்தனம், புஷ்பம், தூபம், தீபம், நைவேத்தியம், இது அஞ்சும் என்னென்ன, இந்த பஞ்சபூதங்களை அவர் சிருஷ்டி பண்ணிட்டு, இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளதான் அத்தனையும் அடக்கம். லம் பிருத்திவியாத்மனே கந்தம் சமர்ப்பயாமி, பிருத்திவி பூமி, அதுக்கு பிரதியா அவருக்கு கந்தம். ஹம் ஆகாஷாத்மனே புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்பேஸ் ஆகாசம், அதுக்காக உனக்கு புஷ்பம். வாயுவாத்மனே தூபமாக்ராபயாமி, ஜம்னு எனக்கு குழுன்னு இருக்கணும், காத்து வரல காத்து வரல அப்படிங்கிறமே, காத்து வெளியில வர வேண்டாம், உள்ள வரல என்ன என்ன ஆயிடும், அதுக்காக தூபம் அக்ராபியாமி. ரம் அக்னி ஆத்மிகாயி தீபம் தரிசாமி, அந்த ஹீட்டு ஹீட்டு போச்சுன்னா என்ன ஆகும், உள்ளே கணன்று உள்ளுக்குள்ள இருக்கு, உள்ளுக்குள்ள கண கண கடன்னு அடியில வரும், இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு, அது இல்லைன்னா என்ன ஆயிடும்னர், அவ்வளவுதான், எல்லாருக்கும் சொல்லி அனுப்ப வேண்டியதான். அதுக்காக தீபம், அமிர்தாத்மனே வாட்டரா இருக்கு, அதனால நைவேத்தியம். இத பண்ணப்படாதாங்கிற இதான் பஞ்சாயுதன பூஜையில இந்த பஞ்சோபச்சாரமான மினிமம் வச்சுண்டு. இத பண்ணிட்ட அப்படின்னா என்ன என்ன, அதுக்கப்புறம் அவரோடத ப்ராப்பர்ட்டி தான் அது அத்தனையும், நீ அவருக்கு தெரிவிக்காத ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி ஒருத்தருக்கு சொல்லாத எடுத்துனோம்னா திருட்டுன்னு போயிரு. அதுக்கு பேர் அவர்கிட்ட அனௌன்ஸ் பண்ணு, சார் ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பர்சிலேருந்து அப்படின்னு சொன்னா
அது போர்மா 100 ரூபாய் இன்னொரு வேணா எடுத்துக்கோ அப்படிம்பார். இதே சத்தமிடாத எடுத்தா என்ன எங்க வச்சேன் 100 ரூபாய் காணும் இனிமே வரட்டும் மேம் வந்தாலே பர்சை மறைச்சு வைக்கணும். அது போல அவரோட தான் அப்ப நீ இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்க நாங்க என்ஜாய் தான் பண்ண போறோம் போனா போறதுன்னு உனக்கு அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளவுதான். நேவேத்தியம்னாலே என்னென்ன சாப்பிடலாம் சொல்றது நேவேத்தியம்னா அனௌன்ஸ் பண்றேன்னு அர்த்தம். என்னென்ன இன்னைக்கு நாங்க புளியோதரத்துங்க போறோம் தொட்டுக்க மோர்குழம்பு பாத்துக்கோ துணுடாத பாத்துக்கோ எழுதணுமோங்க எழுதணுமோங்கிற உடனே ஏன்னர் இன்னைக்கு நீ எங்களுக்கு புளியோதர அனுகிரகம் பண்ணியிருக்க இன்னைக்கு சக்கரை பொங்கல் வடை புளியோதர அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மோர்க்குழம்பு இத்தனையும் நீ படி இழந்திருக்க அதை நாங்கள்லாம் சாப்பிட போறோம் என்ன ஓகேயா அப்படின்னு போங்க போங்க ஓகே இலையை போடுங்கோ அப்படிம்பறவர். அப்படி பண்ணினா மரியாதை ஜெரிக்கும் இல்லைன்னா என்ன ஆயிடும் திருடி சாப்பிட்டா என்ன ஆகும் சாயந்தரமே டிசன்ட்ரி. இந்த புளியோதர தினத்திலேருந்து வயிறு ஒரு மாதிரி இருக்கு என்ன ஏன் இருக்காது நீ இது சுவாமிக்கு ஆராதனை பண்ணிட்டு அவருக்கு காமிச்சுட்டு நேவேத்தியம் பிரசாதம் அப்படின்னு பேரு வைஷ்ணவத்துல சாதம்னே சொல்லப்படாது பிரசாதம். ஏன்னு இதுல இருந்தே தெரியுது எதை பண்ணினாலும் பெருமாளுக்கு நேவேத்தியம் பண்ணணும்னு தெரியுது. நேவேத்தியம் பண்ணுமா வேண்டாமா எனக்கு பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணுன்னு நீ திங்கணும்னா பண்ணு அவ்வளவுதான். நேவேத்தியம் பண்ண மாட்டேன்னா அப்ப நீனும் கிடப்பட்டினி அப்படி பண்ணினோம் அப்படின்னால் அது பிரசாதமாகிடுது. அப்ப என்ன பண்ணிடும்னர் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த அழுக்க போக்கி அந்த உள்ளுக்குள்ள நான் யாருங்கிறத பிரகாசிக்க வைக்கும். அதுதான் அங்க தத்துவம். இப்படி நாம பண்றதுக்கு தான் கர்மா பக்தி ஞானம் அப்படின்லாம். இப்ப கர்மா எதுக்கு வேணும் பக்தினா எதுக்கு வேணும் ஞானம் எதுக்கு வேணும் அப்படின்னர் இது இருந்தால்தான் கடைசியில அல்டிமேட்டா நாம யாருங்கிறத ரியலைஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணிட்டாலே செல்ஃப் ரியலைசேஷன் அவ்வளவுதான் தேர் எண்ட்ஸ் கதை. அதுக்கு பேர் மோட்சம். அதுதான் அத்வைதம் சருது அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த வைதீக மதத்துக்கு பிரமாணமான வித்தைகள்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப விவரமா சொல்றோம். அதை நாம அடுத்த நாளை காலை உள்ள தெய்வத்தின் உள் சத் சங்கத்துல பார்க்கலாம். காரணம பார்வதீபதயேன் ஜானகி காந்தஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம் சத்குருஸ்வாமினஹ ஆஞ்சநேயஸ்வாமினஹ.